இந்த உலகத்துல ரொம்ப அன்லக்கி பொண்ணு நான் மட்டும்தான். ஏனா இந்த உலகத்தை நான் அதிகப்படியா வெறுக்கிறது என்னுடைய அம்மாவும் மட்டும்தான். தனோ, நீ இப்ப என் கூட வா. சித்தி பத்தி எப்படி பேசுறாங்க? என் சித்தி அந்த மாதிரி கண்டிப்பு கிடையாது. கண்டிப்பா நான் இது காயத்ரி கிட்ட சொல்லி ஆகணும். மந்திரதம் பிரேஸ்லெட் போடுவாங்க. நீங்க சித்தி நினைச்ச வேற ஏதாவது வேலை இருக்கா? காயத்ரி, காயத்ரி, அட கடவுளே, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நீ எங்களை வேலைக்கு வச்சிருக்கியா இல்ல நாங்க உன்னை வேலைக்கு வச்சிருக்கோமா? உன்னை தேடுறதுலயே அப்படியே மாடிப்படி ஏற இறங்குற அப்படியே மார்ச் பாஸ் பண்ணிட்டே இருக்கேன். இங்க என்ன பண்ற? சரி சரி கீழ வா. என்னங்க விஷயம்? அந்த அபி இருக்கானே, அவன் பெரிய ஃபேனோட விளையாடிட்டு இருக்கான். பெரிய ஃபேன் இங்க எங்க இருக்கு? இந்த வீட்டுல ஏசி தானங்க இருக்கு. ஆனா ஏசி தான் கூலா இல்ல, அதனாலதான் பெரிய பெரிய ஃபேன் எல்லாம் வர வச்சிருக்கோம். நீ வந்து கீழே பாரு, வா. நீ வா. அவன் ஏற்கனவே அப்படி, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றது? அவன் ஃபேன் ரெக்கையோட விளையாடிட்டு இருக்கான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே அவன் ஏன் சுத்தி சுத்தி வந்து ஏன் மேலேயே விழுந்துட்டு இருக்க? நம்ம எப்படி காதல்ல விழுந்தோன்றத ஞாபகப்படுத்திட்டு இருக்கியா? நீ என்ன சொல்ற? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? நான் எதுவும் மறைக்கல. போய், நான் என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட மறைக்காதப்ப நீயே உன்னோட வழிய மறைக்கிற. அதான் ரியாவையும் என்னையும் ஒன்னா பார்த்த உடனே வலிச்சுது. எனக்கு எந்த வழியும் இல்ல ரன்பீர். நீங்க பாரு பிராச்சி, ரொம்பவே சிம்பிள். இட்ஸ் யூனிவர்சல் ஃபேக்ட். நேத்து உனக்காக இருந்தது இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாக போகுது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கஷ்டமா இருக்கும். நானும் ரியாவும் பக்கத்து பக்கத்துல இருக்கும் போது உன் கண்ணுல என்ன வழி இருந்ததுன்னு என்னால உன் கண்ணுல பாக்க முடிஞ்சது. ஆனா இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொருத்திக்கு சொந்தமாயிட்டேன். முதல் விஷயம், எனக்கு எந்த வழியும் இல்ல. இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? நீ உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் பெயினுக்கு பின்னாடி மறைக்க பாக்குற? வேணும்னு இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற, அப்பதான் உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னால பாக்க முடியாது. அதான உண்மை. ஆப்வியஸ்லி நேத்து வரைக்கும் உனக்கு சொந்தமா இருந்தது, இப்ப உனக்கு சொந்தம் இல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷன் யாருக்கு வேணாலும் ஏற்படும் இல்ல. இங்க நடக்கிறதுலாம் உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமா, நல்லதான் இருக்கு. அப்படின்னா அப்ப நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடினாலும் உனக்கு பிடிக்கும் இல்லையா? அப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கும். உனக்கு பொறாமையா இருக்காதா? நான் எதுக்கு பொறாமப்படணும்? இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உன் கூட தான் நடக்கும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? இல்ல, ஒருவேளை நான் ரியாவோட கைய இப்படி பிடிச்சா பொறாமையா இருக்காதா? இல்ல, ஒருவேளை நான் ரியா கிட்ட இவ்வளவு நெருக்கமா போனாலும் உனக்கு பொறாமையா இருக்காதா? இல்ல. இல்லையா? நான் ரியா கிட்ட இப்படி பண்ணனா அப்பவும் உனக்கு பொறாமையா இருக்காதுல்ல? இல்ல. நீ இப்ப இல்லன்னு சொன்ன பாத்தியா, இதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிராச்சி. தம்பி. யா மம்மி? தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயர் அங்க உனக்காக காத்துட்டு இருக்காரு. வா, வாங்க. வா. அப்படின்னா நீ அம்மாவை பார்த்துட்டியா?
என்னங்க இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க நீ? நீ அப்படியே புகி மாதிரியே இருக்க. புகி புகி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? புகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? காட் முதல்ல கிளியர் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீ நீ எனக்காக எனக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்து தரேன்னு சொன்னல்ல. ஐஸ்கிரீம் அது வேற ஏதோ கேட்டிட்டு இருந்தேனே. எனிவேஸ் காயத்ரி, அண்ணன் இங்க இருந்து கூட்டிட்டு போ. வாங்க போ. காயத்ரி, என்கேஜ்மென்ட் நடக்க போகுது, இவர ரூமுக்கு கூட்டிட்டு போய் லாக் பண்ணிக்கோ. ரூம லாக் பண்ணனா அவர் வெளியில வரதுக்கு அடம் பிடிப்பாருங்க, எல்லாத்தையும் போட்டு உடைப்பாரு. உங்களை கண்ணா பின்னான்னு கத்துவாரு. அது இன்னைக்கு வேண்டாம். என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. உள்ள இருக்கணும்னா உள்ள இருக்கட்டும், வெளியே இருக்கணும்னா வெளியே இருக்கட்டும், ஆனா அவர் கூடவே இரு. என்ன என்கேஜ்மென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, எந்த டிராமையும் நான் பாக்க விரும்பல. அப்புறம் பிளைன் பிஞ்சு போச்சு. வாங்க. பொறுமையா வலிக்குது. காலு அவன், நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நான் பேசுறது கேக்கலையா? காலு சிலுக்கு பிடிச்சுக்கிச்சு. நீ இருக்கியே, எதுக்கும் லாக்கி இல்ல. நான் உன்னை அபிஷேக் மேகராவ கொல்ல சொல்லி அனுப்பிச்சேன், ஆனா அது உன்னால எல்லாம் கெட்டு போச்சு. இரு, நானே கதவு திறக்கிறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மேகராவ கொன்னுடலாம். இங்க பாரு மாரியா, இப்ப நிச்சயதார்த்த மோதிரத்தை ரன்பீரோட கையில போட்டு விடுமா? ரன்பீர், இப்ப நீ ரியாவுக்கு நிச்சயதார்த்த மோதிரத்தை போட்டுவிடு.
கம் ஆன் ரன்வீர், ப்ளீஸ் சீன் கிரியேட் பண்ணாத. அங்கிள் சார், நான் நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க சார். இது சரியா வரும். இது இது கேடியா மியூசிக் நல்லா இருக்குல அண்ணா? அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா என்ன பண்றீங்கனா? நான் பலூன் உடைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா, இங்க பாரு, இங்க பாரு. எனக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உடைக்கலாமா? சேர்ந்து உடைக்கலாம். நீ நீ உடைப்பியா? ஆமா, நம்ம சேர்ந்து உடைக்கலாம். உன்கிட்ட அது இருக்கா? உங்களோடதுல பாதி எனக்கு கொடுங்க. இதையா? அப்பதான் நம்ம சேர்ந்து உடைக்க முடியும். இத இந்த பாதி உனக்கு. தத்தா தேங்க் யூ. உடைச்சு உடைச்சு பாரு. இப்படி தனு மெதுவா நீ போய் பாட்டு போட சொல்லி சொல்லிட்டு வா. அப்பதான் அண்ணன் மேல இருக்கிற கவனம் திசை மாறும். மே ஹாவ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நவ வில் கோ ஃபார் எ கப்பிள் டான்ஸ். ரன்வீர் ரன்வீர் அண்ட் ரியா. இங்க இங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேல இன்னும் நிறைய இருக்கு. நாம போய் உடைப்போமா? போலாமா? உடைப்போம். ஆனா இப்போ இப்போ நான் ரியா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். சரியா? டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா பலனையும் சேர்ந்து உடைக்கலாம். என்கிட்ட நிறைய கேம் இருக்கு. நீ கூட விளையாடுவல்ல? விளையாடலாம் விளையாடலாம். இப்ப நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து எல்லா பலனையும் உடைப்பேன். சரி சரியா? ஓகே. மேல மேல ஒயிட் ஒயிட். எவ்வளவு பெரிய பலூன் பாத்தியா? தனு நீ போய் அண்ணா கூட டான்ஸ் ஆடுப்போ. நல்ல ஐடியா இல்ல? கோ. ஐயா, ஆர் யூ கிரேசி? அபி கூட சேர்ந்து நான் எப்படி டான்ஸ் ஆடுறது? நான் அசிங்கப்பட விரும்பல. ஓகே ஃபைன், நான் போறேன். இந்த வாய்ப்பை நான் கை நழுவ விரும்பல. இப்பதான் உனக்கு புரியுதா? கோ. சரி வா, நாம இப்ப போலாம். மேல இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம உடைப்போம். அபி என் கூட டான்ஸ் ஆடுவியா? இல்ல ஜி ஜி, டான்ஸ் இல்ல. அங்கிள், நான் ஜூஸ் குடிக்கிறேன். எப்ப தண்ணி உங்க நாக்குல படுதோ அப்ப என்ன பண்ணணும் நீங்க? இன்னொரு கையால ஒன் டூ அப். அப்போ நான் ரியா கூட போய் டான்ஸ் ஆடினா உனக்கு பிடிக்குமா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு பிடிக்கும்.
இப்போது ஏன் இந்த காதல் என் நெஞ்சில் பாய்கிறதோ இப்போது ஏன் இந்த காதல் இவளுக்கு டான்ஸ் கூட சரியா ஆட தெரியல இவ என்ன பண்ண போறானே தெரியவே இல்ல மலர்களை மறந்துமே இளமையை இழந்துமே கவிதைகள் பூக்கிறதோ ரியா கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உனக்கு பொறாமையாவே இருக்காதா இல்ல கனவா நிஜம்மா கனவா அம்மா என்னதான் பாக்குறாங்க ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இல்ல நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்கணும் இல்ல 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 நான் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும் எனக்கு இன்னும் டான்ஸ் ஆடணும் இப்படி யாராவது திடீர்னு நிப்பாட்டுவாங்களா நீ வா என் கூட டான்ஸ் ஆடு நான் டயர்டா இருக்கேன் நான் இன்னும் சோந்து போலல்ல அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க நான் இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடணும் நீ சொல்லு என்ன சொல்லணும் சொல்லு மியூசிக் 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 அந்த லைட் நேரா மேகராவோட தலையில தான் விழணும் நாம நினைச்ச வேலை முடிஞ்சிடும் மேகராவும் செத்துருவான் அந்த பையனை கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கோபமே தீந்துச்சு அசோக் இங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இங்க ஒரு பையனை கொண்டுட்டேன் சரி நான் வரேன் வந்துடுறேன் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் ஆனா இனிமே அப்படி நடக்காது